ஹலோ மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் கார்ட்டர் பர்த்தியா இல்லையா, அவங்களால மியால் நிற தூக்க முடியுமா முடியாதா? ஸோ இதை பற்றி காமிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது. அதாவது கேப்டன் கார்ட்டர் அப்படின்றவங்க காமிக்ஸில் மியால் நிற தூக்குனதே கிடையாது. ஸோ இவங்க தூக்க முடியுமா தூக்க முடியாது அப்படின்ற டிபேட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப்ல தான். அதாவது வாட் இஃப் கிளைமேக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோர் அவரோடைய அந்த மியால் நிறை தூக்கி போடுவார். ஸோ அதை மேஜிக்கை வச்சு நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் பல மியால் நிறாக மாற்றுவார். ஸோ திரும்பியும் தோர் அவரோட கைக்கு அந்த மியால் நிறை சமன் பண்ணும்போது அதை பிடி கேப்டன் கார்ட்டர் லேண்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் உண்மையாகவே அவங்க அந்த சமயத்தில் அந்த மியால் நிறை தூக்கவே இல்லை, அது அந்த வந்த ஃப்ளோவை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கேமில் நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த மியால் நிறை தூக்கி போடுவார். ஸோ தூக்கி போடும்போது ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியால் நிறில் அவருடைய வெப்பை விட்டு அது கூடவே பறந்து போவார். ஸோ ஸ்பைடர்மேன் அதை தூக்குனதா அர்த்தம் கிடையாது, அது போகிற ஃப்ளோவில் அது கூடவே போகிறது. ஸோ அதே தான் இங்கே பெக்கி காட்டரும் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ராஜர்ஸோடைய ஒரு வேரியன்ட் தான் இவங்க. அதாவது ஸ்டீவ் ராஜர்ஸோடைய ஒரு ஆல்டர்னேட் டைம்லைனில் நடக்கக்கூடிய ஒரு வெர்ஷன் தான் இந்த கேப்டன் கார்ட்டர். ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸால் அந்த மியால் நிறை தூக்கும்பொழுது இவங்களால தூக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுபது. ஸோ வர்த்தினஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும், ரொம்பவே நல்லவங்களா செல்ஃப்லெஸ்ஸாக, அதாவது தனக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காம ஒரு ரொம்பவே செல்ஃபிஷாக இல்லாத ஒரு நபராக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் மேலே அன்பு செலுத்துகிற ஒருத்தர் இருக்கணும். ஸோ இதெல்லாமே பண்ணால் அவர் ஒரு பர்த்தியா மியால் நிறை தூக்கக்கூடியவராக இருக்கலாம். ஸோ தோர் இது எல்லாத்தையுமே அட்டைன் பண்ணக்கூடியவர், அதனால தான் அவர் பர்த்தியாகவும் இருக்கார். அதே மாதிரி தான் ஸ்டீவ் ராஜர்ஸும் இது எல்லாத்தையுமே அட்டைன் பண்ணக்கூடியவர், அதனால தான் அவரும் பர்த்தியாக இருக்கார். ஆனால் நம்ம அயன்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஆரம்பத்தில் ரொம்பவே ஈகோஸ்டிக்காக இருப்பார், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அரகண்டாகவும் இருப்பார், கெட்டவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணி கொடுத்துருப்பார், அவரால் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அதனால் அவர் ரொம்பவே மன உடைச்சலும் இருப்பார். ஸோ கடைசியில் தான் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவரால் அந்த மியால் நிறை தூக்க முடியாது. அதே மாதிரி டாக்டர் ஸ்டேஞ்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் டோர் மாம்பு கிட்ட போய் சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காரு, செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருந்திருக்காரு, மக்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ரொம்பவே ஈகோயிஸ்டிக்காக இருந்திருக்காரு. அதாவது மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது, சயின்ஸ் தான் எல்லாம், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அவருக்கு அவர் மேலேயே ஒரு ஈகோயிஸ்டிக் தன்மை இருந்திருக்கு. அதனால தான் அவராலையும் அதை தூக்க முடியாது. பட் கேப்டன் கார்ட்டர் அப்படி சொல்லப்படலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செல்ஃப்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மூவி பார்க்கும்போது அந்த கிரனேடை தூக்கி போடும்பொழுது நம்ம கேப்டன் அமெரிக்கா பக்கத்தில் இருந்தனால தான் அது மேலே போய் விழுந்தார். ஆனால் பெக்கி கார்ட்டரும் அதை மேலே போய் விடுறதுக்காக ரெடியாக போய் இருந்தாங்க. ஸோ அவங்க அங்கேயே காட்டப்படுறாங்க, இவங்க ஒரு செல்ஃப்லெஸ் நபர் அப்படின்னு. ஸோ இவங்க, அதாவது வாட் இஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கியை போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ பக்கி அப்படின்றவர் கேப்டன் அமெரிக்கோட ஃப்ரெண்டு தான். கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவஞ்சல் அவரோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற காரணமாக தான் அவர் போய் கூட்டிட்டு வந்திருப்பாரு. பட் இந்த சமயத்தில், அதாவது வாட் இஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கியோட ஃப்ரெண்டுலாம் பெருசாக கிடையாது, நம்ம பக்கி, நம்ம கேப்டன் அமெரிக்கோட ஃப்ரெண்டு தான் பக்கி. ஸோ அதனால இருந்தும் அப்படி இருந்தும் கூட, தன்னோட ஃப்ரெண்டாக இல்லாமல் இருந்தும் கூட, இவங்க ஒரு படையை கூட்டிட்டு போய் பக்கியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ஷனுங்க. அதே வாட் இஃப் ஃபர்ஸ்ட் எபிசோட கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் கூட சண்டை போட்டு கிட்டத்தட்ட சாக்ரிஃபைஸே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த சாக்ரிஃபைஸ்க்காகவே இவங்க வர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. ஸோ இவங்க எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இவங்களுக்குள்ளே இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பெருசாக நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கல, இவங்க சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸோடைய அதே குணசக்தி தாங்க இவங்களுக்கும் இருக்குது. அவருக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதே தான் இவங்களுக்கும் இருக்குது. பட் ஒரே ஒரு வித்தியாசம் தான், இவங்க ஒரு ஃபீமேல். ஸோ அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸே ரெண்டு பேருக்கு நடுவில். ஸோ பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவை விட கேப்டன் கார்ட்டர் தான் பவர்ஃபுல்ங்க. இதை நான் சொல்லலை, பல பேரே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் கார்ட்டர் அப்படின்றவங்க ஆரம்பத்தில் வீக்காலாக இல்லை, அதாவது அந்த சீரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீக்காலாக இல்லை, அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்மி ஏஜென்ட்டாக இருந்திருக்காங்க, சாதாரண ஏஜென்ட்லாம் இல்லை, ஒரு மேலதிகாரியாக தான் இருந்திருக்காங்களே. ஸோ அப்போவே அவங்க செம ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அந்த சீரம் எடுத்துக்கிட்ட பிறகு அவங்க இன்னும் செம ஸ்ட்ராங்காக மாறி இருப்பாங்க. பட் கேப்டன் அமெரிக்கா அப்படின்றவர் ஸ்டார்டிங்கில், அதாவது அந்த சீரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சோல்ஜரெல்லாம் அவர் இல்லை, சாதாரண ஒரு வீக்கான, ரொம்பவே டிசீஸ் நிறைஞ்ச ஒரு வீக்கான பாடியை கொண்டவர் தான் அவர். ஸோ வீக்கான பாடி கொண்டவருக்கு சீரம் கிடச்சா ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறினார். அப்போ பவர்ஃபுல்லான பாடிக்கு சீரம் கிடச்சா எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறி இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒருவேளை நான் சொல்கிறது போயிடா, கேப்டன் அமெரிக்கா தானே கெத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா, நானும் கேப்டன் அமெரிக்காவோட ஃபேன் தான். இதை சொல்கிறதுக்கு எனக்கு கசப்பெல்லாம் இல்லை, ஏன்னா கேப்டன் கார்ட்டர் அப்படின்றவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸோடைய ஒரு வேரியன்ட் தான். ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸோடைய ஒரு சம பவர்ஃபுல்லான வேர்ஷன் தான் இவங்க கேப்டன் கார்ட்டர். ஸோ கேப்டன் கார்ட்டர் அப்படின்றவங்க கேப்டன் அமெரிக்காவை விட பவர்ஃபுல், இது கன்ஃபார்ம் நியூஸுங்க. ஆனால் இவங்களால மியால் நீரை தூக்க முடியுமா அப்படின்றது டவுட் தான். பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், இவங்களால தூக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதை தான் பல ஆர்டிகல்ஸும் சொல்லுது, இவங்களால தூக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சில ஆர்டிகல் சொல்லுது. பட் இவங்க தூக்குனதாக இது வரைக்கும் காமிக்கப்படலைங்க. நீங்கள் இஸ் கேப்டன் கார்ட்டர் வர்த்தி ஆஃப் மியால்னீர் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு வீடியோ கூட கிடைக்காது, நம்ம வீடியோவை தவிர. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்களால தூக்க முடியுமா முடியாதா, இவங்க வர்த்தியா இல்லையா, இவங்க தூக்கி தோருடைய பவரை அட்டைன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் உங்களோட வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.